ரஷ்யா உக்ரைன் கடும் யுத்தம், டாங்கிகள் அழிப்பு. ரஷ்யா உக்ரைன் இராணுவத்தினருக்கு இடையில் இடம்பெற்ற கடும் மோதல்களில் ரஷ்ய இராணுவத்தினருக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் உக்ரைன் கிழக்கு பக்மூட் பகுதியில் ரஷ்யா மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்ச்சமரில் 970 ரஷ்ய இராணுவம் பலியாகியும் 15 டாங்கிகள், 7 ஆளில்லா உளவு விமானங்கள் என்பன சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என்கிறது உக்ரைன். தொடர்ந்து எதிரிகள் மேற்கொள்ளும் தாக்குதல் முறியடிக்கப்பட்டு வருவதாக உக்ரைன் இராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் பகுதிகள் மீது இன்றும் வல்லமை போன்று சரமரியான ஏவுகணை வான்வழி தாக்குதலை தொடர்ந்து நடத்திய வண்ணம் உள்ளது. இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல பகுதிகள் சேதமடைந்து காணப்படுவதுடன் உக்ரைனின் உள்கட்டுமானங்கள் சிதைவடைந்துள்ளன. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் விமானங்கள் திடீர் தாக்குதல். ரஷ்யாவுடன் இணைந்த கிரிமியாவின் வடக்கில் உள்ள டலங்கோயில் உள்ள உக்ரைனிய ட்ரோன்கள் இரவு நேரம் திடீர் தாக்குதல் நடத்தின. இந்த விமான தாக்குதலில் அந்த பகுதியில் உள்ள ரயில்வே நிலையங்கள் பலமாக சேதமடைந்துள்ளதுடன் சில மக்கள் பலியாகியும் பலர் காயமடைந்தனர். ரஷ்யாவின் மக்கள் குடியிருப்பை இலக்கு வைத்து உக்ரைன் படைகள் நடத்திய ஊடுருவல் வலிந்த தாக்குதல் ரஷ்யாவை மேலும் கொதிப்பில் உறைய வைத்துள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து உக்ரைன் பல பகுதிகள் மீது ரஷ்யா கடும் பழிவாங்கும் ஏவுகணை மற்றும் எறிகணை வான்வழி தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளது. குறித்த நகராட்சியின் அவை கட்ரா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து தற்பொழுது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் வெடித்த போராட்டம், தப்பிய அரசாங்கம். பிரான்சில் ஆளும் அரசாங்கம் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் திங்களன்று ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோனின் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்திலிருந்து தப்பிய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்ததை அடுத்து பிரான்ஸ் முழுவதும் டஜன் கணக்கான மக்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இம்மானுவேல் மெக்ரோனின் ஆட்சிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட வாக்களிப்பு தோல்வியடைந்த நிலையில் மெக்ரோனுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அது அவருக்கு வெற்றியாக இருந்தாலும் அவரது அரசாங்கத்தை மூழ்கடித்து ஓய்வூதிய வயதை 64 ஆண்டுகள் உயர்த்தும் சட்டத்தை அளித்திருக்கும். ஆனால் பிரான்ஸ் முழுவதிலும் உள்ள நகரங்களில் எதிர்ப்பாளர்கள் தெருக்கில் இறங்கியதால் கோபம் உணரப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் இவர் வெற்றி பெற மாட்டார் என்பது மக்களில் இந்த கடும் கோபத்தின் விளைவால் ஏற்பட்ட போராட்டங்கள் எடுத்து காட்டுகின்றன. ரஷ்யா சீனா சந்திப்பு கொதிக்கும் அமெரிக்கா. சீனா அதிபர் ரஷ்யாவுக்கு முதன்முறையாக சென்று முக்கிய பேச்சுக்களில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் மேற்கொண்டார். இவரது இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. இருவரும் டியர் பிரண்ட் என்கின்ற சொல்லடைகளை பயன்படுத்தியதால் மேற்கு நாடுகள் சீற்றமடைந்துள்ளன. உக்ரைன் போரில் இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்துள்ளது அமெரிக்கா நேட்டோ நாடுகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் சந்திப்பை அடுத்து யுக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் அல்லது நகர்வுகள் வேறு விதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய ஒப்பந்தங்கள் மற்றும் பாதுகாப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக எதிர்பார்க்கப்படுவதால் அமெரிக்கா மற்றும் அதன் சார்பு நாடுகள் பெரும் சீற்றத்தில் உறைந்துள்ளன. ரணில் அரசாங்கம் மனித உரிமை முறையில் ஈடுபட்டுள்ளது, குற்றம் சுமத்துகிற சயித் பிரேமதாசா. இலங்கையின் அரசியல் சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு தேர்தலை நடத்த மறுத்து ஆளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காலத்தை கடத்தி வருவதாகவும் போராட்டங்களை நடத்தும் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார். ஆளும் ரணில் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சனிடமிருந்து அவரது ஆட்சியையும் அவர்களையும் காப்பாற்றும் நகர்வில் ஈடுபட்டுள்ளதாக சயித் குற்றம் சுமத்தியுள்ளார்.